எப்போ எந்த வயசில் என்னை பார்த்த முதல் முதல்ல அதை சொல்லு. வயசு சொல்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இனிமேல் வயசுக்கு வராதுக்கு முன்னாடியே அவரை பார்த்தேன். இதுதான் சரலா. எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னால முடியும். உன்னோட ஸ்லாங்கே வந்து அந்த கேரக்டரை வந்து தூக்கி நிறுத்திடும். படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமாங்க. என்னை வந்து கதாநாயகி ஆக்குறேன்னு தான் சொன்னாரான்னு ஏமாத்திட்டேன். முடிச்சு அது சினிமாவுக்கு வர்றது உன்னால. உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம மரியாதைக்குரிய உலகநாயகன் கமல் சார் வந்திருக்காரு. அவரை பற்றி பேசும்போது சொன்னாங்க, அவர் ராசியை பற்றி குறிப்பிட்டு அவர் வந்தார்னா அது வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் நானும் ஒருத்தன் பயனாளி, நானும் ஒருத்தன். என்னென்னா 16 வயதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஃபஸ்ட்டு போகிற எனக்கு அதுதான், அதில் அவர் தான் மெயின். இன்னும் எனக்கு கணக்கு கண்ணில் அப்படியே நிறைஞ்சு நிற்குது. என்னென்னா அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கலை மயில், அதுக்கு பதில் இந்த சப்பானி தானே வளர்த்தானா, அது அவ்வளவு ஜீவனான ஒரு டைலாக்கு. ஆனால் அதை பேசும்போது ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா அது வளர்த்தா, ஆனால் நாய் வளர்க்கலை, அதுக்கு பதில் இந்த சப்பானி எங்கும்போது கரெக்டாக டீயர்ட்ஸ் அங்கே தான் விழுந்தது டக்கு டக்கு அப்படின்னு அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அவ்வளவு ஜீவனான ஒரு வசனத்துக்கு அவர் நடிக்கும்போது எங்கே டீயர்ட்ஸ் விழுகணுமோ அந்த இடத்துல கரெக்டாக டக் டக்குன்னு விழுந்தது. அப்படியே எனக்கும் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸில் ரஜினி அவர்களை வந்து அந்த கல் உனக்கு போடுற சீனு, அவர் டேக்கே போகலான்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலாக வந்து அப்படி போட்டார் ஆன்னு கத்திட்டு. அந்த சவுண்டுக்கும் அவருடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் அதுக்கு இதுக்கும் அப்படி பொத்துன்னு விழுந்தோடனே கொஞ்ச நேரம் ஒரு மயான அமைதி. ஏன்னா ஏதோ ஆயிடுச்சுங்கிற மாதிரியே எங்கள் டைரக்டரும் கட்டு சொல்ல, யாருமே ஒன்றும் சொல்லாமல் இல்லை, சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ எமோஷனாக இருந்தார். ரஜினி எந்திரிச்சவரும் அவர் தலையை தூக்குற வரைக்கும் எங்களுக்கு ஒரு பயமாகவே இருந்தது, அந்த அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸு. ஸோ அவருடைய ராசிங்கிறது ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் இந்த படத்தில் வந்து வேலை பார்த்து, அதுக்கப்புறம் சிவபுரோஜாக்கரில் டைலாக் ரைட்டராக ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் ஆகும்போது அதுவும் அவருடைய படம். அதுக்கப்புறமா வந்து மீண்டும் ஸ்கிரிப்டே அவருக்கு பண்ணுறதுக்கு ஒரு கைதின் டைரி, அதில் எனக்கு கிடைச்சது அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவளோட தொடர்களையெல்லாம் பார்க்கும்போது அது என்ன சின்ன கேரக்டராக பண்ணியிருக்காரு, இது எங்கேயோ ஏதோ படம் பூரா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானெல்லாம் கூட ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஸோ பிரபு சாலமன் அவருடைய மைனா படமும், அதுக்கு முன்னால் வந்து கும்கி படமும், அதுலேயும் ஃபோட்டோகிராஃபி அது இதெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருந்தது. பாட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மைனா படத்தில் வந்து எனக்கு ஸ்கிரிப்டில் கடைசியில் கிளைமேக்ஸுக்கு முன்னால் வந்து அவர் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, அந்த ட்விஸ்ட்டு, அது இதெல்லாம் முடித்தது எல்லாமே வந்து எவ்வளவு நாள் இவர் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பிரமிக்க வச்சது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு டெக்னீஷியன். இப்போ பாருங்கள், ஒரு படம் பூரா பார்த்தோம்னா என்ன தெரியணுமோ ஒரு டெக்னீஷியனுடைய வேலைகள் அப்படிங்கிறது, ஃபோட்டோகிராஃபிலேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து நடிக்கிறவங்க முதல் கொண்டு எல்லாமே ஒரு பாட்டு ட்ரெய்லர்லேயே வந்து அவ்வளோ சிறப்பும் வந்து வர அளவுக்கு அவர் பண்ணியிருக்காருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த திருக்குறள் 4 அடியார், அதை தாண்டி ஒரு 4 வரி பேசணும் நான். மகேஷ் தப்பாக நினச்சி உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். தொகுப்பாளர்னு சாதாரணமாக தொகுத்து சொல்கிறது இல்லாமல் அவருடைய கிரியேஷனுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ட்ரெய்லர் அதை பார்த்தோன்னே உடனே சொல்லிட்டார், நம்ம சுற்றுலாத்துறை வந்து அவருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான வார்த்தை அது, அதை கரெக்டாக புரிஞ்சுருக்காரு. எனக்கு ஒரே கோவை சரில் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மைக் அவங்களுக்கு எப்போ எந்த வயசில் என்னை பார்த்த முதல் முதல்ல அதை சொல்லு.
வயசு சொல்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இனிமே அதெல்லாம் வயசுக்கு வராதுக்கு முன்னாடியே அவரை பார்த்தேன். இதுதான் சரலா. ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அக்கா தான் நடிக்க வந்தாங்க. நான் அப்போ நடிக்கிறதுக்காக சான்ஸ் தேடி சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த கம்பெனிக்கு நானும் கதையை கொடுத்துட்டு உட்காண்ட்ருக்குறேன். இவங்க அக்கா கூட வந்திருந்தாங்க ஃபேமிலியில் எல்லோரும். அப்போ ரொம்ப 8 வயசு சின்ன பொண்ணு. இப்போ நான் எங்கே வெளியே போகும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு எங்கள் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், உங்கள் அக்கா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதை விட நீ கொஞ்சம் கலராக அழகாக இருக்கிற, நீ பெருசானின்னா நீ சினிமாவுக்கு வந்தால் நல்லா வந்துடுவேன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு, உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அப்போயே சொன்னேன். அப்போ நானும் வரல, சினிமாவுக்கு வரல. அதுக்கப்புறம் அவங்க இங்கேயோ போயிட்டாங்க, நான் இங்கேயோ போய் அப்புறம் சுற்றி கித்தி வந்துட்டேன் சினிமாவுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்து முந்தான முடிச்சில் வந்து எங்கிட்ட சண்டை போட்டு சான்ஸ் வாங்கணும். ஆமாம் ஆமாம், என்னை வந்து கதாநாயகி ஆக்குறேன்னு தான் சொன்னார். ஏமாத்திட்டேன். அது சினிமாவுக்கு வர்றது உன்னால. ஸோ இதில் வந்து நீ கூப்பிட்றீங்களே இல்லையோ, நான் ஒரு பையில் துணி எடுத்துக்கிட்டு நான் நேராக கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடுவேன், எனக்கு தெரியாது, எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்கிட்ட வரணேன். சரி வா அப்படின்ட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இது எங்கே என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜாயின் பண்ணிருந்தேன். கரெக்டாக முருங்காயில் வந்து மாட்டினாங்க பாரு. அந்த சீன் வரும்போது அது நீயே அப்படி நினச்சிருக்க மாட்டேன், நானும் நினைக்கல. ஆமாம் சார், முருங்கை அந்த அளவுக்கு அப்போவே 10 மாதம் ஆயிரு, 5 வயசு கேரக்டர் கொடுத்தாங்க. நான் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதை விட அடுத்த கேரக்டர் கொடுத்தது நான் வந்து சின்ன வீடு அந்த படத்தில் எனக்கு அம்மா கேரக்டராக வந்து, ஐயோ அம்மா அப்படின்றது, அம்மா தான் நீ வா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் முடியும், உன்னோட ஸ்லாங்கே வந்து அந்த கேரக்டரை வந்து தூக்கி நிறுத்திடும், படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆமாங்க, அதனால் சரளாக பேசி நடிக்கும்போது வந்து நானே ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் ரிஹர்சல்ல பார்த்ததுக்கப்புறம் டேக்கு அப்புறம்லாம். ஸோ இன்றைக்கி யாரோ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த கெட்டப் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்க எனக்கு, அப்போவே பார்த்தேன், அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாரோ பேசும்போது சொன்னாங்க மனோரமா ஆட்சிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, மனோரமா ஆட்சி சின்ன வீடு செட்டப்போ செட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு தடவை கார் விட்டு இறங்கி நேராக செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏவிஎம்ல வந்து என்ன பிடிச்சாங்கன்னா, இங்கே இங்கே எங்கடா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வாங்க வாங்க அப்படின்னா, தம்பி இது வரைக்கும் எனக்கு நடிக்க சான்ஸ் யாருக்கிட்டையும் நான் கேட்டதில்லை, உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், உங்கள் படமெல்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது நல்ல கேரக்டர் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேக்கா அப்படின்னேன். அப்புறம் இது நம்மால் படம் வரும்போது தான் அது அவளுக்கு தகுந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த கேரக்டர் நடிக்கும்போது கூட குமரி முத்து அவர் வந்தால் ரெண்டு பேருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறதுக்காக நான் சொன்னேன், உட்காருங்கன்னு சேரை போட்டால் உட்காரவே மாட்டேங்கிறார் குமரி, இருக்கட்டுங்கன்னு. அடா தம்பி தான் உட்காருன்னு சொல்லுதில்ல, உட்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மனோரமா ஆட்சிக்கிட்ட அவ்வளோ ஒரு மரியாதை, அவங்க சர்வீஸுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்தது அவங்ககிட்ட. ஸோ அவங்களுடைய நடிப்பு அந்த படத்தில் எனக்கு ரொம்ப சிறப்பாக. அதுக்கப்புறம் இப்போ கோவை சர்லா பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, மனோரமா அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இல்லை, அடுத்தாப்புல எங்களை தவிர்த்து வேறு யாரையுமே தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக காமெடியும் பண்ணுறாங்க, அது மாதிரி இதில் வந்து சென்டிமெண்ட்டும் ரொம்ப பிரமாதமாக பார்க்கும்போதே தெரியுது, ஒர்க் அவுட்டாக இருக்குது எனக்கு. என்னென்னா ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குமா, இவ்வளோ 8 வயசில் உன்னை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சினிமாக்குள்ளே வந்து எல்லோரும் உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் கமல் சார் அவர் ஓடையெல்லாம் நடிச்சதுங்கிறது இன்னொரு பெரிய ஒரு மைல்கல் மாற. ஸோ அவரெல்லாம் பாராட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பிரபு சாலமன் உங்கள் ப்ரொடியூசர் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும். ஓகே, இன்னும் பேரும் போகணும் வாங்கணும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார், நன்றி.